சஹானா ஜுவல்லர்ஸின் 15வது வருட நிறைவு. 15 தங்க பரிசுகள். அதிர்ஷ்டசாலிகள் யார்? தங்க நகை சீட்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விம்பிளி மற்றும் ஈஸ்ட்ஹாம். வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020 செப்டம்பர் மாதம் 19 திகதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வழியாக இருக்கும் பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகீசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகியிருக்கிறது, ஒன்றிணைந்து போராட இணக்கம். திலீபனின் அஞ்சலிக்கான தடையினை நீக்குமாறு அரசிடம் கோருவதற்கும் முடிவு. தமிழ் மக்கள் மீதான அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவது என்றும், தியாகி திலீபனின் அஞ்சலிக்கான தடையினை நீக்குமாறும் அரசாங்கத்திடம் கோருவது எனவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தீர்மானம் எடுத்துள்ளனர். தியாகி திலீபனின் நினைவேந்தலை நடத்துவதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். அதேபோன்றே தமிழ் மக்கள் தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கும் அனுமதி வழங்கப்பட வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் ஒன்றிணைந்து கோரிக்கையை முன்வைப்பது என்றும், சில தினங்களுக்குள் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காவிடில் தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளம் கலைஞர் மன்றத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தியாகி திலீபனின் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் முயன்ற போது அதற்கு எதிராக தடை உத்தரவுகள் பெறப்பட்டன. அத்துடன் திலீபனை நினைவேந்தல் செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஒன்றிணைத்து எதிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், தமிழ் மக்களின் பொதுவான பிரச்சினைகளுக்கு ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மன்றத்திற்கு ஒன்று கூடி ஆராய்ந்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், மத்திய அரசாங்கத்திடமே அதிகாரங்கள் இருக்கும், மாகாணங்களுக்கு வேறுபடுத்தி வழங்க முடியாது, ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் மக்களின் நலன் கருதி தேவைக்கேற்ப வழங்கப்படுமே தவிர ஒருபோதும் வேறுபடுத்தி கொடுக்கப்பட மாட்டாது. மத்திய அரசாங்கத்திடமே அதிகாரங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. அரசியல்வாதிகள் இன்றி அரசு அதிகாரிகளினால் மாகாண சபைகளூடாக மக்களுக்கு சிறந்த சேவைகள் குறுகிய காலத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். 20 எதிர்ப்பு தெரிவித்து இரு வழிகளில் போராட்டங்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டார, சர்வாதிகார ஆட்சிக்கு முதலிடம் கொடுத்துக் கொண்டு வரப்பட உள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது என்றும், அவ்வாறு திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளையும் மக்கள் போராட்டங்களையும் மேற்கொள்வதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்பும் இலங்கை, புதுடில்லியில் பிரதமர் அலுவலகம் அறிக்கை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஆர்வத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான தங்களது தொலைபேசி உரையாடலின் போது வெளிப்படுத்தினார்கள். மோடியின் 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் நேற்று முன்தினம் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தொலைபேசி மூலமாக தெரிவித்தனர். அந்த தொலைபேசி உரையாடல்களை இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு இரு தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டனர் என அந்த செய்தி சொல்கிறது. அண்மையில் சர்வதேச செய்தி நிறுவனமான பிபிசி இலங்கை குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இலங்கையின் யாசகர்கள் தற்போது கோடீஸ்வரர்களாக மாற முயற்சித்து வருவதாகவும் அந்த செய்தி அமைந்திருந்தது. இலங்கையில் தற்போது பிச்சை எடுப்பது ஒரு தொழிலாக மாறி வருகின்றது. பிச்சை எடுக்கும் ஒருவர் ஒரு நாளில் இந்திய மதிப்பில் சுமார் 2000 ரூபாய் சம்பாதிப்பதாக, அதாவது இலங்கை மதிப்பில் ரூபாய் 5000 ஒரு நாளைக்கு சம்பாதிப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக உணவுக்காக பிச்சை எடுத்தல் என்பதை தாண்டி திட்டமிட்டு பிச்சை எடுக்கும் அது ஒரு தொழிலாக இலங்கையில் அந்த போக்கு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக
கொழும்பில் பிச்சை எடுத்தல் ஒரு தொழிலாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கொழும்பின் பிரதான நகரங்களான செட்டித்தெரு மற்றும் பிரதான வீதி போன்ற பகுதிகளில் பெண்கள் ஆண்கள் மாத்திரமின்றி சிறு குழந்தைகளும் பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். செட்டியார் தெருவில் சுமார் 1500 மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன. இங்குள்ள வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர்கள் பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு என 300 முதல் 500 வரை 2 நாணய குற்றிகளாக மாற்றி வைத்துக் கொள்கின்றனர். வர்த்தக நிலையங்கள் காலை 9 திறக்கப்பட்டதுடன் பிச்சைக்காரர்கள் இங்குள்ள சுமார் 1500 மேற்பட்ட கடைகளை முற்றுகையிடுகின்றனர். இலங்கையில் தற்போது பிச்சைக்காரர்கள் ஒரு சமூக பிரச்சினையாக உருமாறி வருகின்றனர். செட்டி தெருவில் உள்ள சுமார் 2000 மேற்பட்ட கடைகளில் இவர்கள் யாசகம் பெற்று வருகின்றனர். ஒரு நாளில் நாங்கள் சம்பாதிப்பதை விட யாசகம் பெறுபவர்கள் சம்பாதிக்கின்றனர். யாசகர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஒரு நாளைக்கு 600 வரை தாங்கள் செலவு செய்வதாக அங்குள்ள வர்த்தகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு சிலர் 2 கொடுத்தால் வாங்குவார்கள், ஆனால் மற்றும் சிலர் அதனை வீசிவிட்டும் செல்வார்கள் என கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். பிச்சைக்காரர்களுக்காகவே நாளொன்றுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைப்பது இங்குள்ள வர்த்தகர்களின் வழக்கமாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை விட யாசக தொழிலில் ஈடுபடுபவர்கள் அதிகமான வருமானத்தை ஈட்டுவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை அண்மையில் கொச்சிக்கடையில் கைது செய்யப்பட்ட யாசகர் ஒருவருக்கு பல சொகுசு வீடுகள் மற்றும் ஆடம்பர கார்கள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை அரசியல் பரப்பில் பல அரசியல்வாதிகளின் பல காலத்திற்கு ஏற்றவாறு பல சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த வகையில் ஒரு ஊடக சந்திப்பில் வாளுடன் வருவது, நாடாளுமன்றத்திற்கு சைக்கிளில் வருவது, போட்டில் வருவது, இவ்வாறு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரம்பரிய சந்திப்புகளை தாண்டி தங்கொட்டுவ நகரத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக இருக்கும் அருந்திக பெர்னாண்டோ ஒரு தென்னை மரத்தில் ஏறி ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்தியிருக்கிறார். உலக சந்தையில் தேங்காய் தொடர்பான பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் இலங்கையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கும் தினகரன் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கிறது, வடக்கில் 22 நலன்புரி முகாம்களில் உள்ள 409 குடும்பங்களுக்கு தனி வீடுகள் அமைத்துக் கொடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. வடமாகாணத்தில் 22 நலன்புரி முகாம்களில் வாழும் 409 குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடப்பொருள் தொழில் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சரின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். உளுந்து இறக்குமதிக்கான தடையை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்தல். யாழ் வர்த்தக சங்கம் பிரதமரிடம் விடுத்த கோரிக்கைக்கு செவிசாய்ப்பு. உளுந்து இறக்குமதி மீதான தடையை மறுபரிசீலனை செய்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளுள் உளுந்து முக்கியத்துவம் பெறுவதனால் உளுந்து மீதான இறக்குமதி தடையை தளர்த்துமாறு யாழ்ப்பாணம் வர்த்தக சங்கம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் எழுத்து மூல கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. இந்த கோரிக்கையை ஆராய்ந்த பிரதமர் ஜனாதிபதியின் செயலாளருக்கு நேற்று காலை இந்த பணிப்புரையை வழங்கியிருக்கிறார். உளுந்து இறக்குமதி தடைப்பட்டுள்ளமையினால் தமிழர்களின் பிரதான உணவு வகைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதை யாழ் வர்த்தக சங்கம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் கண்ணாடி இறக்குமதி செய்வதாக 33,000 கிலோ மஞ்சள், 3,000 கிலோ உளுந்து சட்டவிரோதமாக இறக்குமதி. நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு விநியோகிப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 33,000 கிலோ மஞ்சள் கட்டிகள் மற்றும் 3,000 கிலோ உளுந்து என்பவற்றை புளூமெண்டல் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புளூமெண்டல் போலீசாருக்கு நேற்று முன்தினம் இரவு 8 கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புளூமெண்டல் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இவ்வாறு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மஞ்சள் கட்டிகளும் உளுந்தும் மீட்கப்பட்டன. 3 கொள்கலன்கள் மூலம் விநியோகிக்கப்படவிருந்த நிலையிலேயே இவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் 10 சந்தேக நபர்களையும் கைது செய்து இருப்பதாகவும் இந்த மஞ்சள் கண்ணாடி இறக்குமதி என்ற பெயரில் வரிச்சலுகையுடன் இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் யாழ் மாவட்ட வீட்டு திட்ட பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. அங்கஜன் ராமநாதன்
உறுதி. யாழ்ப்பாணத்தில் மேல்குடியேற்றம் மற்றும் வீட்டுத் திட்டம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். வீட்டுத் திட்டம், மீள்குடியேற்றம், காணி கொள்வனவு மற்றும் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களின் கட்டுமானங்கள் காலதாமதம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் தெல்லிப்படை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் சமூகத்தில் இனம் காணப்படாவிடனும் கொரோனா அச்சம் முற்றாக நீங்கவில்லை, அவதானம் அவசியம் என ராணுவ தளபதி வேண்டுகோள். சமூகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்படாவிட்டாலும் வைத்தியசாலைகளில் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் பொதுமக்கள் இந்த நிலைமைகளை மறந்து சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் நடந்து கொள்வது பாரதூரமானதாகும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம். குடிமக்கள் குடியுரிமையை ரத்து செய்ய காரணம் வெளியானது. இந்தோனேஷியாவில் சினாபங் எரிமலை வெடிப்பு.